நம்முடைய அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய ஐயா வேல்முருகன் அவர்களை இழிவுபடுத்தி கைது செய்து முடக்க நினைத்த தமிழ்நாடு அரசை கண்டித்து நடக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு, ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கும் ஐயா தெஹலான் பாகவி அவர்களே, பங்கேற்றிருக்கும் நண்பர்களே, சகோதரிகளே, தோழர்களே, அனைத்து அமைப்புகளின் தலைவர்களே, ஏப்ரல் 1 வாக்கில் அந்த சாலை கட்டண சாவடி தாக்கப்பட்ட நிகழ்வு நடந்திருக்கிறது. அன்றைக்கு போடப்பட்ட முதல் தகவல் அறிக்கையில் வேல்முருகனை சேர்த்திருக்கிறார்கள். மற்ற 10 கைது செய்யப்பட்டு சிறைக்கு போய் வெளியே வந்துவிட்டார்கள். இவ்வளவு காலம் கைது செய்யாமல் தூத்துக்குடிக்கு போன அன்று மட்டும் கைது செய்ததற்கு காரணம் காவல்துறையின் சூழ்ச்சி என்று நான் கருதவில்லை, எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் சூழ்ச்சி என்று தான் நான் கருதுகிறேன். எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸும் அதே போல ஒரு முதலமைச்சர் தரத்தில் ஒருவர் சொல்லாமல் வேல்முருகனை போன்றவர்களை இவ்வளவு கீழ்த்தரமாக காவல்துறை நடத்தாது. காவல்துறை கீழ்த்தரமாக மற்றவர்களை நடத்தும், ஆனால் வேல்முருகன் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட தலைவர், காவல்துறை தலைமை அதிகாரிகளோடெல்லாம் பழக்கம் வைத்திருக்கக்கூடியவர். அவரை இழிவுபடுத்தி கைது செய்ய வேண்டும், இழிவுபடுத்தி அழைத்து வர வேண்டும் என்று முதலமைச்சர் சொல்லாமல், அவர் சார்பிலே யாரோ ஒரு தலைமைச் செயலாளரோ மற்றவரோ சொல்லாமல் இது நடந்திருக்காது. காவல்துறையை பொறுத்த வரைக்கும் மேலிருந்து அதிகாரிகளோ அமைச்சர்களோ சொல்லாமல் விட்டால் இயல்பாக கைது நடவடிக்கையை அரசியல் தலைவர்களை கைது செய்வார்கள், கொண்டு போவார்கள், சிறையில் அடைப்பார்கள். கைது செய்யும் பொழுதே நீங்கள் இழிவுபடுத்துங்க, அவமானப்படுத்துங்க என்று சொல்லித்தான் இது உத்தரவு போட்டிருக்க முடியும் என்று நான் கருதுகிறேன், உறுதியாக கருதுகிறேன். ஏன் இது செய்கிறார்கள்? நம்மை போன்றவர்களை இங்கே வந்திருக்க தலைவர்கள் போராடுபவர்களை அச்சப்படுத்துவதற்காகத்தான், அச்சுறுத்துவதற்காகத்தான். காவிரி சமவெளியை விட்டு ONGC ஓநாய்களே வெளியேறுங்கள் என்று மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் கதிராமங்கலம் மற்ற இடங்களில். இன்னும் நிறைய கொண்டு வந்து பன்னாட்டு நிறுவனங்களை இங்கே இறக்கப் போகிறார்கள் காவிரி சமவெளியில். தூத்துக்குடியிலே பலரை கொன்று இந்த தமிழ்நாடு முழுக்க தங்கள் வாழ்வுரிமையை பாதுகாக்க போராடுகின்ற மக்களை அச்சுறுத்த வேண்டும் என்று டெல்லியிலும் சென்னையிலும் பிரதமர் மற்றும் முதலமைச்சர் அளவில் முடிவெடுக்கப்பட்டு நடந்த ஒத்திகை பார்க்கப்பட்டு நடந்த ஒரு துப்பாக்கி சூடு, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்த மறுநாள் 23 நான் தமிழ் தேசிய பேரிய தோழர்களோடு சென்றேன், அங்கே சென்றேன். அந்த பெண் இளம் 18 அவங்க வீட்டுக்கு போனவங்க கதறல் சகிக்க முடியாத கதறல், அவங்க பெரியம்மா வளர்க்கப்பட்ட பொண்ணு, அம்மா பெரியம்மா சின்னம்மா எல்லாம் சுற்றி பெண்கள் எல்லாம் அலறல். பெண்கள் சொன்னாங்க, நாங்கள் வந்து கையில் டிஃபன் பாக்ஸில் சோறு கொண்டுக்கிட்டு தான் போனோம், ஒரு பாட்டிலில் தண்ணி கொண்டுக்கிட்டு போனோம், கலெக்டராஜில் போய் முற்றுகிடுறோம், மாலையில் வந்துடுவோம், மத்தியான சாப்பாடு தேவை என்று தான் போனோம், வேறு எந்த வன்முறை நோக்கமும் இல்லை என்று தான் அந்த பெண்கள் சொன்னார்கள். மருத்துவமனையில் காயம்பட்டவர்களை பார்க்கும் பொழுதும் அவர் கூட இருந்தவர்கள் சொன்னார்கள், குடும்பம் குடும்பமாக போயிருக்கிறார்கள், கணவன் மனைவி குழந்தைகள் எல்லாரும் போயிருக்கிறார்கள் தங்கள் வாழ்வுரிமை பாதுகாக்க என்பதற்கு. ஆக திட்டமிட்டு ஒரு துப்பாக்கிச்சூடு நடத்தி படுகொலை செய்திருக்கிறார்கள், அதை போல வேல்முருகன் அவர்களை திட்டமிட்டு கைது செய்து இழிவுபடுத்தி அவமானப்படுத்தி இங்கே கொண்டு வந்து அடைத்திருக்கிறார்கள். கடைசியில் அவமானப்பட போவது எடப்பாடி பழனிசாமி ஆட்சியும் அவரை சேர்ந்தவர்கள்தான். இல்லளவும் நாம் இதில் பின்வாங்க போவதில்லை, மேலும் மேலும் உறுதியாகத்தான் பாடுவோம். ஒன்றே ஒன்று, இந்த போன்ற ஒரு புதிய அரசியல் இயக்கங்கள், சின்ன சின்ன இயக்கங்கள் மக்களை திரட்டி போராடுகிறது, இந்த போக்கை முறியடிக்க வேண்டும் திட்டமிடுகிறார்கள். பெரிய இயக்கங்கள் செய்யாததனால தான் இந்த இயக்கங்கள் இன்றைக்கு சேர்ந்து பல்வேறு கூட்டணிகளை அமைத்துக் கொண்டு போராடுகின்றன. இதை ஒடுக்க முடியாதனால் ஒடுக்கவே முடியாது, மக்கள் தாங்களே போராடுகிறார்கள். ஒரு தமிழகம் புதிய எழுச்சியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது, தமிழகம் புதிய மாறுதலுக்கு வந்து கொண்டிருக்கிறது, இது வந்து வீழ்த்துவார்கள். ஒன்றே ஒன்றை சொல்லி நான் விடைபெறுகிறேன். அரசியல் அனாதைகளாக தமிழ்நாட்டிலே நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். இன அடிப்படையில் 93 மகாராஷ்டிரத்தில் மூடப்பட்டது ஒரு காங்கிரஸ் ஆட்சியாக மூடியது சென்னையில், குஜராத்துக்கு போனான், கோவாவுக்கு போனான், கர்நாடகத்துக்கு போனான், கேரளாவுக்கு போனான், அங்கேயெல்லாம் மறுத்துட்டாங்க, அங்கேயெல்லாம் காங்கிரஸ் பாஜக கம்யூனிஸ்ட் ஆட்சிகள் கட்சிகள் இருக்கு. தமிழ்நாடு மட்டும் எப்படி அனுமதிச்சது? 94 அனுமதி கொடுக்குது ஒரு ஆட்சி, 96 இன்னொரு ஆட்சி வந்து அதை திறக்குது. ஆக பாதுகாப்பற்ற அரசியல், இன அடிப்படையில் தற்காப்பற்ற ஒரு அரசியல் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அரசியலை மாற்றி வேல்முருகன் போன்றவர்கள் இங்கே வந்திருக்கிறவர்கள் போன்றவர்கள் எடுக்கக்கூடிய ஒரு புரட்சிகர புதிய
அரசியல் தான், தமிழ் இன பாதுகாப்போடு தொடர்புடைய ஒரு அரசியல் தான் நமக்கு இதுக்கெல்லாம் முடிவு என்று கூறி தமிழ் தேசிய பேர் இயக்கத்தின் சார்பில் தமிழ்நாடு அரசின் பழிவாங்கல் நடவடிக்கையை, மக்களை படுகொலை செய்யும் நடவடிக்கையை வன்மையாக கண்டித்து வேல்முருகர்களை உடனே விடுதலை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்து விடைபெறுகிறேன். நன்றி.